வெல்கம் பேக் டு சேனல் வித் மீ கோகுல் சிந்தாமி. ஸோ நான் நீங்கள் எங்கே பண்ண போனால் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை வாழைல பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து தஞ்சாவூர்லேயே வாழைல பரோட்டா இந்த கடையில் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த கடையில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஹோட்டல் பேர் வந்து வேலன் ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டல் வந்து புது பஸ்டாண்ட் நேராக இருக்குது. புது பஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் நேராக வந்தால் ரெசி ஹவுஸ் பக்கத்தில் இந்த ஹோட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் காவேரியில் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் நான் இந்த ரூட்ல போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் என்னென்ன போகிற போகிறோம் வாழைல பரோட்டா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க. வேலன் கஃபேக்கு நான் வந்தாச்சு. இந்த ஹோட்டல் வந்து ஃபஸ்ட்டு வந்து கஃபேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து வெஜ் ஹோட்டலாக வந்து மாற்றினாங்க. இப்போ கடைசியாக வந்து நான்வெஜ் ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. ஸோ இங்கே வந்து எல்லா வகையான பரோட்டாவும் இருக்குது. மட்டன் பரோட்டா, சிக்கன் பரோட்டா, இறால் பரோட்டா. ஸோ வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ் அண்ட் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ நாம் இந்த ஹோட்டலில் நீ சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஓகே வாங்க உள்ளே போகலாம். இதுதான் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஹோட்டல் ரிவ்யூ பண்ணுறோம். இன்னைக்கு வந்து நாங்கள் மூணு மணி நேரம் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஓகே, கடைசியாக நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷு வந்து எல்லாமே வந்துருச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து மதுரை பன் பரோட்டாலேருந்து வந்து என்னோடய டிஷ்ஷை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ். இனி தான் நான் பன் பரோட்டா சாப்பிட்றேன். இங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு 7 மணி போல வந்தேன். இப்போ வந்து மணி வந்து ஒரு 9:00. ஸோ செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. நான் கரெக்டாக வெயிட் பண்ணி எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவனை சொல்லிக்கணும். குருமாலாம் ஊற்றியாச்சு. டேஸ்ட் நல்லா தெரியுது. இன்னுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பன் பரோட்டான்னு ஏன் சொல்கிறான்னு தெரில. ஒரு உள்ளே வந்து சாஃப்டாக போகிறனால பன் பரோட்டான்னு சொல்கிறானா இல்லை இல்லைன்னு தெரில. வாயில் வச்சுனா அப்படியே உள்ளே போடவே தெரிய மாட்டேங்குது. ஐயோ பன் பரோட்டா நான் சாப்பிட்டே இல்லை. டேஸ்ட் நல்லாயிருக்கு. நார்மல் பரோட்டாவுக்கும் பன் பரோட்டாவுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா தெரியுது. ஸோ கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பொரிச்ச பரோட்டா, விருதுநகர் பொரிச்ச பரோட்டா நீ ட்ரை பண்ண போகிறேன். உடையுது. இந்த பரோட்டா உண்மையுமே இப்படி தான் இருக்குமான்னு தெரில. உடையுது. ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கு. இது சாப்பிடும்போது தந்திரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் ஒன்று இருக்கு. அது வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து இங்கே புரோட்டா டைப்பில் பண்ணிடுவாங்க. நல்லாயிருக்கும். இனிமேல் பொரிச்ச போட்டா இதுவும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறது. அது தஞ்சாவூர் இருக்குது. இங்கே ஸ்பெஷலுங்க. ஏன் தஞ்சாவூர் இதெல்லாம் கிடைக்க கஷ்டம். அடுத்து வந்து ஒரு ரைஸ் டைப் வந்து நான் போகிறேன். ஸோ இது பேர் வந்து பன்னீர் புலாவ். ஸோ இதில் வந்து கேரட்லாம் வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம். உண்மையாக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஆனியன்ஸ்லாம் வந்து மேலே போட்டுருவாங்க. அதுவும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ லைட்டாக டேஸ்ட் பண்ணிப்போம்.
எப்படியும் ட்ரை பண்ணுவோம். அங்கே இருங்க, பன்னீர் பன்னீர் உண்மையாக ரொம்ப பிடிக்கும். அதுவே தனி தனி டேஸ்ட் தரு. டேஸ்ட் அமேசிங்காக இருக்கு. இல்லை பட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு தெரில, அந்த ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த பன்னீரோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், பட்டரோட வாசமாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லூர் சிக்கன் சொல்லிட்டு இங்கே ஒன்று செஞ்சுருக்காங்க, ஸோ அதான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நெல்லூர் சிக்கன் ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரை ஆயிருக்குன்னு பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆயிருக்கு. பார்த்து யாரும் மனசு கஷ்டப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் நான் செஞ்சு தருவேன். என் கேமரா முன்னாடி வந்து செம்ம டென்ஷன் ஆகிறோம். ஃப்ளேவரோடு தெரியுது, சரி பாருங்க. முட்டை போட்டுருவாங்க நெல்லூர் சிக்கன், ஸோ அந்த மசாலாவோட சேர்த்து தான் சாப்பிட்ணும் நினைக்கிறேன். சிக்கன் வந்து உண்மையாகவே சாஃப்டாக இருக்குது, பள்ளியில் அவங்க கூட பல் கடிச்சு சாப்பிட்லாம், ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மலேசியன் ஃப்ரைட் ரைஸ், ஸோ இதோட டெக்கரேஷன் பாருங்கள். ஸோ கேரட் அந்த கேப்சிகம் பீன்ஸு, ஸோ நிறையா இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்சுருக்காங்க. சிக்கன் மலேசியன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் போடுறாங்க, ரைஸு பீன்ஸு கேரட்டு சிக்கனு இந்த மாதிரி ரைஸ் மசாலாவோட சேர்த்து அந்த ரைஸோட ஃப்ளேவரு எல்லாருமே அமேசிங்காக இருக்குது. இன்னுமே இவ்வளோதான் வெயிட் பண்ணதுக்கு அவங்க ஒத்துங்க. கண்டிப்பாக அந்த இதையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றவங்களாம் வந்து கண்டிப்பாக அந்த மலேசியன் ரைஸையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மலேசியன் ஃப்ரைட் ரைஸோட நான் என்ன பண்ண போனால் முட்டை கீமாவை ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன், எப்படின்னு பார்ப்போம். இதான் முட்டை கீமா. இப்போ நான் சாப்பிட்ட வரைக்கும் ஒரு டிஷ்ஷை கூட சாப்பிட்டது இல்லை. ரைஸோடு சேர்த்து முட்டை கீமா எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ணியிருக்காங்க. காரம் தூக்கலாம் இருக்குது, பெப்பர் ஃப்ளேவர் நல்லா தெரியுது, அந்த மிளகு ஃப்ளேவரு ஜீரகம் ஜீரகத்தூள் அதோட ஃப்ளேவர் உண்மையாக சூப்பராக தெரியுது. ஏன் நானே சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன், ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது வேற லெவலில் இருக்கு. இதான் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஹோட்டலில் ரிவ்யூ பண்ணுறோம்.
இப்போ அடுத்து வந்து நான் கிறிஸ்பி சிக்கன் சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதுதான் அது. நம்ம போன ஹோட்டல் சிக்கி மிக்க சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து ஹலாங்கிற ஒரு விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவுமே முக்கியம். சரி சார், வெங்காயம் வர மாட்டேங்குது, நம்ம வச்சுருக்காங்க மேலே புரிஞ்சு கொடுக்குறதுக்கு. ரெடி ரெடி டு ஈட். இங்கே பாருங்க எவ்வளோ வெந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டுங்க. ஸோ அதோட இது சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து வந்து நான் வந்து ஒரு இறால் ஃபேவரில் இறால் சூப் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அது கொடுத்துருக்காங்க. இதோட டெக்கரேஷனே ஃபஸ்ட்டு பாருங்கள். நாலு இறால் வந்து இந்த பிளேட்டில் வந்து சூப் பவுலில் சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ அது மேலே வந்து வெள்ளரிக்காய் லெமன் வச்சு தந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. உள்ளேயுமே இறால் போட்டு தந்துருக்காங்க. இங்கே வரணும் சூப்பில். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இறால் ரொம்ப ஹாட்டாக இருக்கு. இந்த ஜுரத்துலாம் இறைச்சிருந்தீங்கன்னா இதை குடிச்சா கண்டிப்பாக குணமாயிருவாங்க. ஏன்னா அந்த ஹாட்டோட சேர்த்து அந்த காரமும் இருக்கு. உண்மையாக அவனுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும் இப்போ நான் என்ன டிஷ் போகிறேன்னு. என்னோடய ஃபேவரட் வாழைலை புரோட்டா. ஸோ இது போயிடுவோம். தஞ்சாவூர்லேயும் வந்து இங்கே தான் கிடைக்கும். பார்ப்போம். நூல்லாம் இருக்கு. அந்த மேக்கிங் ஷாட்ஸ்லாம் எடுக்கும்போது பார்த்தேன் இது எப்படி செய்கிறாங்கன்னு. ஒரு புரோட்டா அப்படியே குழம்புல தள்ளி அப்புறமே பிரட்டி போட்டு அதுக்கப்புறம் அந்த வாழையில் வச்சு வாழையில அடுப்பில் வச்சு அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. ஸோ உண்மையாக ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா. நிறையா மிளகா கருவேப்பிலாம் போட்டுருங்க பாருங்கள். வாழையில் புரோட்டா வந்து மட்டன் வாயில புரோட்டா. இங்கே மட்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, மட்டன் பீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த மட்டனை வந்து இந்த வாயில அந்த புரோட்டாக்குள்ள வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்டே வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ நான் இங்கே வந்து மெயினாக வந்து இந்த வாழைல புரோட்டா சாப்பிட்றது காரணமே வந்து என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் தான் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணியிருக்கான். ட்ரை பண்ணி மச்சான் நீங்கள் வந்து போய் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டான். ஸோ அவனை நான் இன்றைக்கி இங்கே கூப்பிட்டுருக்கேன். அவன் வந்து என்னோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் கூட, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் சிவனேஷ். ஸோ அவங்கள ஸோ நான் டேஸ்ட் பண்ண கூப்பிட்டுருக்கேன். இன்னும் அவனை பார்த்து தான் பேசிகிட்டு இருந்தேன். அவன் தான் வெறியாக இருந்தான். நீங்கள் சாப்பிட்டு வந்து நீ சிக்கன் வாழையில புரோட்டா புரோட்டா. ஸோ இது நீ வந்து நான் வந்து மட்டன் வாழையில போட்டால் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணுறான். ஊற்றி விடலாம். இப்போ நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ருந்தேன்
சிக்கன் வாழைல பரோட்டா சாப்பிட்டுருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. தஞ்சாவூர்ல இங்கே தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம மாப்பிள்ளை கோகுல் சின்னசாமி வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணிருக்காரு. அவர்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் வந்து இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுறான்ட்டு. இவன் வந்து இன்றைக்கி வந்து மட்டன் வாழைல பரோட்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான் ட்ரை பண்ண வேறு லெவலில் இருக்குது. தஞ்சாவூரில் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலன்ஸ் ஹோட்டலில் வந்துட்டு மட்டன் சிக்கன் வாழைல பரோட்டா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இங்கே மட்டன் சிக்கன் மட்டும் இல்லாமல் இறால் இறால் வாழைல பரோட்டா, முட்டை வாழைல பரோட்டா அண்ட் மஷ்ரூம் வாழைல பரோட்டா. நான் அங்கே ஏன்னா அந்த இது போட்டுருங்க. ஸோ அதை பார்த்து நான் சொல்லிட்டுருக்கேன். இங்கே அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க வாழைல பரோட்டாலே. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் வாழைல பரோட்டா மட்டும் இல்லை, அண்டு எக்ஸாக இருக்கட்டும், ஸோ மஷ்ரூம் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டல் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அண்ட் நான் சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சது வந்து இந்த பட்டர் புலாவ் வந்து பிடிச்சிருந்துச்சு. மலேசியன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எனக்கு பிடிச்சி, நெல்லூர் சிக்கன் வேறு லெவலுங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் வந்து குடல் கொத்து பரோட்டா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பன் பரோட்டா வந்து எனக்கு நார்மல் பன் பரோட்டா மாதிரி இருந்துச்சு, ஆனால் உண்மையே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இறால் சூப்பு ஹாட்டாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. முட்டைக்குமா எதுனா அந்த ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரெட் என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இந்த மட்டன் மாப்பிள்ளை நீங்கள் சொல்லிடு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா, நான் இது மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பார்க்குறேன். ஓகே, சாப்பிட்டு அடுத்த விட சொல்லுவோம். ஓகே, இனி நம்ம இந்த ஹோட்டலோட ஓனர் சத்யநாயன் தான் நம்ம கேள்வி கேட்க போகிறோம். அண்ணா வணக்கண்ணே. சரிண்ணா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோட்டல் வந்து அது கஃபேவாக இருந்துச்சுண்ணே, அதுக்கப்புறம் வந்து வெஜ் ஹோட்டலாக மாற்றினீங்க, இப்போ வந்து நான்வெஜ் ஹோட்டலாக மாற்றி ஹோட்டலே கலக்கிட்டுருங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னென்ன? காரணம் வந்து கஸ்டமரோட எதிர்பார்ப்பு தான். ஓகேண்ணா. ஒரு இது ஒவ்வொரு டேஸ்ட்டும் ஒவ்வொருத்தர் இது சொல்லதுன்ட்டு அவங்களோட எதிர்பார்ப்பில் தான் நாங்கள் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிறோம். ஓகேண்ணா. நம்ம தஞ்சாவூர் வந்து வாழையில் போட்டால் எங்கேயுமே கிடையாதுண்ணா. இங்கே ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணது நீங்கள் தான். ஸோ அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் வந்து என்னென்னா, கஸ்டமர் நாங்கள் வந்து முதல்ல நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் போய் சாப்பிட்றோம் பார்த்துருக்கோம். அங்கே தஞ்சாவூரில் எங்கேயுமே யார்ட்டுமே கிடையாது. அப்போ வந்து நம்ம சரி நம்ம புதுசாக பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் பார்த்தோம். அது நல்ல கஸ்டமர் வந்து நல்லா வரவேற்கு. ஒரு புதிய விஷயத்தை ட்ரை பண்ணி கஸ்டமர் உள்ள வச்சிங்க. இதை வந்து நாங்கள் ஏற்கனவே வெளியிலலாம் போகிறப்ப மதுரை இடங்கள்லாம் நேரத்தில் சாப்பிட்ருக்கோம். ஓகே, அதை வந்து சரி நம்ம கடையில் கொடுத்து பார்ப்போங்க அப்படிங்கிறதுக்காக. நம்ம கடையில் வந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க, நிறையா பேர் வந்து வேலைக்கும் வச்சுருக்கீங்கண்ணா. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ்லாம் என்னென்ன? எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ்னா எங்களுக்கு இங்கே இருக்க ஃபுட்டு எல்லாமே நாங்கள் வெளியில் நாங்கள் எங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டு பார்த்தா தான் ரூமில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஓ சரிங்கண்ணா. இப்போ நாங்கள் போகிறவங்களா போகிறது வெளியில் போகிறது நமக்கு என்ன பிடிக்கும் அதே மாதிரி தான் கஸ்டமருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால உடனே நாங்கள் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிக்கிறோம். சரிங்க. ஓகே, இந்த ஹோட்டல் வந்து இவ்வளோ பெரிய, இந்த இவ்வளோ பெரிய வந்து எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்படி மெயின்டைன் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவங்கவுங்களுக்கு கரெக்டான டைமிங் கொடுத்துருவோம். ஓகேண்ணா. இந்த டைமிங்கில் அவங்கவுங்க அவங்க டூட்டி பார்த்துருக்கோம். நம்ம ஹோட்டலில் வந்து மதியானம் ஸ்பெஷலாக அது நைட்டு சூப்பரான மதியம் உண்டு, ஈவினிங் உண்டு. ஓகேண்ணா. அதெல்லாம் ஒன்று ரெண்டுமே ஸ்பெஷலாக தான் பண்ணிக்கணும். நார்மலாக இன்னி வந்த மாதிரி தான் கூட்டம் அப்பயுமே வருமானா, இல்லை இதுக்கு மேலேயும் வருமானா? இப்போ ஒரு ஒரு வாரமாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேண்ணா. இதுக்கப்புறம் ஓ இந்த கூடவே கம்மியாக தான். ஆமாம், கம்மியாக தான். ஸோ அண்ணன் வந்து இன்றைக்கி வந்து கூட்டமே வந்து கம்மி சொல்லிடுறாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் மூணு மணி நேரம் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து அண்ணன் கம்மியாக இருக்குங்கிறாங்க. அப்போ இதுக்கு மேலே வந்து இந்த ஹோட்டலில் கூட்டம் வரும். ஸோ உண்மையுமே வந்து சாப்பிட உண்மையாக அருமையாக இருந்துச்சேன். அதெல்லாம் அந்த வாழை லப்ரோட்டாக வேறு லெவல் இருக்குது. ஸோ உண்மையுமே வந்து ஹோட்டலில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நிறைய பேர் இந்த ஹோட்டலில் வருவாங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து வேளன் ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு. அந்த வேளன் ஹோட்டலில் வந்து கேட்ரிங் இருக்குது. ஸோ இங்கே ஜொமேட்டோ ஸ்விக்கிஸ் வந்து அந்த ஆர்டரும் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் வேளன் ஹோட்டலில். கண்டிப்பாக வந்து இந்த ஹோட்டல் வந்து புதுப்பசாலேருந்து தான் பக்கத்து தான் பக்கத்துலாம் இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்து சென்னை சைட்லேருந்தும் பக்கத்துலாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வாங்க, ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்ல இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் டிஸ்கவுண்ட்லாம் தர மாட்டாங்க, இருந்தாலும் வீடியோ பார்த்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. கோபால் ஜெயந்தாயின் சொன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண சொல்லுங்க. நன்றி மக்களே.